வணக்கம் நேயர்களே, உங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவறிந்து ஆள் வினையின்மை பழி என்கிறது திருக்குறள். பொறியின்மை என்றால், பொறி என்றால் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நல்லூல். அந்த அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்வது ஒரு பலவீனமாகவோ ஒரு குறைபாடாகவோ கருதக்கூடாது. பிறகு இதுதான் குறைபாடு, அறிய வேண்டியவற்றை அறிந்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருக்கிறார்களே, அதுதான் குறைபாடு, அதுதான் அசிங்கமானது, அதுதான் வெட்கப்படக்கூடியது என்று சொல்கிறது திருக்குறள். ஆகையால் அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு முயற்சி செய்தல் என்ற இந்த திருக்குறள் போதிக்கும் இந்த விஷயம் முதலீட்டாளர்களுக்கு, குறிப்பாக பங்கு முதலீட்டாளர்களுக்கு மிக மிக அவசியம். அந்த வகையிலே நீங்கள் பங்கு முதலீடு செய்யும் பொழுது அறிய வேண்டிய விஷயங்கள் என்ன, குறிப்பாக நிறுவனங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு எம் சேகர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல பங்கு முதலீடுகள் மூலமாக ஒரு சாதாரண முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஆரம்பிங்களா? நிச்சயமாக, அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஏன்னா ரெண்டு வகை இருக்குது, பங்குகளை முதலீடு செய்து அதுக்கப்புறம் லாபம் வரும்போது விற்று அறுவடை செய்யணும்னு ஒரு வகை இருக்குது, அப்படி இல்லாமலும் நிறைய பயன்கள் இருக்குது, வச்சுருந்தாலும் பயன் உண்டு அப்படிங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம், அதான் நீங்கள் சொன்னது வந்து முதல் வகை வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். அது இல்லாமல் பங்குகளை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஈவுத்தொகை டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவங்க லாபம் அதிகமாக ஈட்டும் பொழுது ரிசர்வ்ஸ்லேருந்து போனஸ் ஷேர் அடிஷ்னலாக வந்து ஒரு 100 ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா இன்னொரு 100 ஷேர் கொடுக்கலாம். டிவிடெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம், ஏன்னா முதல்ல வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு கேட்சியாக இருக்குது. அதாவது நிறைய பேர் பார்ப்போம் ஐஓசி நிறுவனம் அரசாங்கத்துக்கு இவ்வளவு கொடுத்ததுன்னு. அதே மாதிரி இப்போ ப்ரைவேட் நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்களும் சரி, பப்ளிக் லிமிடெடாக இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் அந்த டிவிடெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக சொல்லுவாங்க, விஷயம் தெரிஞ்சாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். அதாவது டிவிடெண்ட்ங்கிறது தான் முக்கியமான ஒரு முதலீடு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன்ன்றது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தாலும் இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் பேயிங், அதாவது அவங்க லாபத்திலிருந்து முதலீட்டாளருக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து ஈவுத்தொகைன்னு சொல்லக்கூடிய அந்த டிவிடெண்ட். அது வந்து லாபத்திலிருந்து அவங்க கொடுக்கறனால இன்வெஸ்டர் ஹேண்டில் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலீடு செஞ்சுருக்கிறவங்க அந்த டிவிடெண்ட் வரும்பொழுது அதை வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக அவங்களுடைய இன்கமில் டிஸ்க்ளோஸ் பண்ணும்பொழுது அது ஒரு எந்த விதமான வரிப்பிடித்தமும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிறது. இட்ஸ் அ ஃப்ரீ மணி மாதிரி. அந்த டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி வந்து லாபம் ஈட்டி அந்த பங்குகளில் முதலீடு செஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 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 உத்வேகம். அவங்களுக்கும் பங்கு இருக்கு, பங்கு இருக்கு. ஆமா, லாபம் எப்போ தருவாங்க, எப்பப்பெல்லாம் தருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தரையா, இல்லை சில பேர் இன்டர்னிம் டிவிடெண்ட்டுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, எப்பப்பெல்லாம் தருவாங்க? நிச்சயமாக நல்ல கேள்வி. அதாவது குறிப்பாக வந்து நிறுவனம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தரக்கூடிய ஒரு சூழல் வந்து முந்தைய காலகட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து இந்த ஐடி துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அப்புறம் வந்து 2 வருஷத்துக்கு 2 தடவை இல்லை வருஷத்துக்கு வந்து 3 தடவை கொடுக்கக்கூடிய மினிமம் வந்து 1 தடவைங்கிறது வந்து நிச்சயமாக கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நல்ல நிறுவனமாக லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக இருந்ததுன்னா, பட் 2 தடவை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது இன்னும் அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். கண்ணா 200 லட்சம் இங்க ஆசையாங்கற மாதிரி. ஆமா, அது ஆசைதான். ஆமா, சோ அந்த இன்டர்ம் டிவிடெண்ட்ங்கிறது மேபி ஒரு ஆஃப் ஃபைலியம் அந்த ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சோனே அது ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக முதலீட்டாளர்கள் வந்து நிறுவனத்தின் மீதில் உள்ள நம்பிக்கையை வந்து கூட்டுவதற்கும் அவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக வந்து அது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது. சோ முக்கியமா வந்து நம்பகத்தன்மையை கொண்டு வரதுதான் வந்து அதனுடைய நோக்கம். அதாவது நம்ம முதலீடு செய்யற நிறுவனம் வந்து சும்மா இல்ல, அது வந்து லாபம் ஈட்டுது, அந்த லாபத்தோட பங்குகளை விற்கும் பொழுது டிவிடெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா டிவிடெண்டோட சேர்ந்து அதனுடைய விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால அது வாங்கினார்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு கம்பெனி 110 ரூபாய் இருக்கு. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து ஒரு 5% இல்லை ஒரு ஷேருக்கு வந்து 20 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கம் டிவிடெண்ட்
அதில் வந்து அடங்கி இருக்கு, அதோட அடங்கி இருக்கு. அந்த பிரைஸ் வந்து அது அந்த பில்ட் அதில் வந்து பில்ட் இன் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இருக்காது. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்து முதலீட்டாளர் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்களோ இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் வடிவத்தில் எல்லாமே வந்திருக்கு. ஸோ வாங்கின மூணாம் நாளே வந்து உங்கள் பேருக்கு வந்து ஷேர் வந்து மாறிடும். அது ஸோ அப்படி மாறி அந்த ரெக்கார்ட் டேட்டில் வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த அந்த ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எக்ஸ் டேட் அப்படின்வாங்க, அதாவது அந்த விலை வந்து டிவிடெண்ட்டு வராது, விலை இல்லாத ஒரு அந்த டிவிடெண்ட் இல்லாத அந்த விலை விலை வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்காக வர்த்தகத்தை வந்து நிறுத்த முடியாது. ஸோ அதனால தான் அந்த கம் டிவிடெண்ட்டுங்கிற போது அந்த விலை வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக டிவிடெண்ட் வந்து இந்த ஒரு ஒன் மந்த்லேயோ இல்லை 21 days வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ் டிவிடெண்ட்டுங்கிற போது அந்த விலை வந்து ட்ரேட் ஆகிறது வந்து டிவிடெண்ட் முடிஞ்ச பிறகு கிடைக்கும். சில பேர் முதலீட்டாளர் நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிட்டு அதை வந்து விற்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து கம் டிவிடெண்ட் வந்து கிடைச்சா வாங்கிப்பாங்க, ஆனா அதை கொடுக்காம வாங்கிட்டு நம்ம எக்ஸ்டிவெண்டா விற்கலாம்னு காத்துட்டு இருப்பாங்களா? எப்படி அந்த மகப்போக்கு எப்படி இருக்கு? ஏன்னா கம் டிவிடெண்டான செயலும் கிடைக்கத்தான் செய்யுது. எக்ஸ்டிவெண்டுக்காக வந்து காத்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கு விலை குறைஞ்ச போச்சு, இனிமே அப்புறம் பார்த்து போகணும்னு விட்டுருவாங்க. அப்ப எப்படி வந்து ஒரு சாதாரண புதுசாக நுழைகிற முதலீட்டாளர் இதை எப்படி வாங்கணும், எப்படி அதை சூஸ் பண்ணணும்? எஸ் அதாவது இந்த கம் டிவிடெண்ட்டுங்கிற ஒரு பேட்டர்ன் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும்பொழுது கம் டிவிடெண்ட்டுக்கும் எக்ஸ் டிவிடெண்ட்டுக்கும் ஒரு அதனுடைய பழைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு வேரியேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ் டிவிடெண்ட்ல வாங்குறதா இல்லை கம் டிவிடெண்ட்ல வாங்கி ஒரு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அந்த கம்பெனி நிறுவனம் வந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டும் பொழுது அந்த நேரத்தில் வந்து வித்து வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனோட வந்து பெற்றுக்கொள்வதாங்கிற ஒரு முதலீட்டாளர் நல்ல ஆராய்ந்து முடிவெடுத்து செய்ய வேண்டும். அதிகமாக வாங்கிருக்கலாம் நினைக்கலாம். எப்பவுமே சாதாரணமாவே வந்து கம் டிவிடெண்ட் இருக்கும்போது அந்த பிரைஸ் அதுக்குள்ளே வந்து இதுவாக இருக்கிறதுனால எக்ஸ் டிவிடெண்ட் இருக்கும்போது அந்த 20 rupees டிவிடெண்ட் அட்லீஸ்ட் மினிமம் அந்த டிவிடெண்ட் போர்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகி தான் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அப்போ அது வந்து மைனஸில் தான் வந்துருக்கும். ஸோ அதை வந்து ஒரு எமோஷனலாக அதை வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடாது. இது அதனுடைய மார்க்கெட்டுடைய சந்தையை அதை டைனமிக்காக அதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ் டிவிடெண்ட்டில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் அடுத்த மூணாவது குவார்ட்டரில் எந்த அளவுக்கு லாபம் ஈட்டும், எந்த அளவுக்கு வந்து அதனுடைய வருவாய் ஏதாவது கூடுவதற்கு வாய்ப்புகள் என்ன இருக்கு, இந்த மாதிரி அலசி ஆராயும் போது எக்ஸ் டிவிடெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% இல்லை வந்து ஒரு கணிசமான வந்து பர்சன்டேஜ் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் அது கூட இருக்காது. ஏன்னா நிறுவனம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அடுத்த குவார்ட்டரும் வந்து நல்ல ரிசல்ட் தான் கொடுக்க போறாங்க, இன்னும் கூடுதலாக வந்து இருக்கலாம், இல்லை அதே பிரைஸ் வந்து மெயின்டைன் ஆகலாம். அதனால் இந்த நுட்பமான விஷயத்தை வந்து நல்ல ஆராய்ந்து அதனுடைய விளக்கங்களை வந்து அவங்க புரோக்கர் எங்கே அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அதில் கேட்கணும். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கனால அதாவது சார்ட் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, கம்ப்யூட்டர் வழியாகவே நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய தளங்கள் இருக்கு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து இருக்கும்பொழுது அந்த கேள்விகள் நுட்பமான கேள்விகள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் பண்ணலாமா. பொதுவாக வந்து நல்ல நிறுவனங்கள் இப்போ இன்ஃபோசிஸ் நல்ல பட்டியலிடப்பட்ட 50-50 அதாவது நிஃப்டியோட 50 நல்ல டிவிடெண்ட் தந்துட்டுருக்காங்க. அந்த நிஃப்டி 50-க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிவிடெண்ட் தரக்கூடிய அந்த அப்போ தான் அந்த பட்டியலுக்குள்ளே வர முடியும். அதாவது டாப் ரேங்கர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டாப் 50 அப்படின்னு சொல்லும் போது அந்த 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 எல்லா கிரைட்டீரியாவும் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடியது, போனஸாக இருக்கிறது, வெளிப்பாட்டு தன்மையோடு இருக்கிறது, முதலீட்டாளருடைய எந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்து கிரீவியன்ஸை சார்ட் அவுட் பண்ணுறது, இப்படி பல பராமீட்டரையும் வந்து அதை வந்து பார்த்து அதை வந்து சரியான முறையில் கையாளக்கூடிய கம்பெனியை வந்து பட்டியலிடப்படும் போது 50-50 அந்த எல்லா கம்பெனியுமே வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில சூழ்நிலை காரணமாக அந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியை வந்து போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதையும் வந்து ஆராய்ந்து வந்து செயல்படும். அதனால வந்து கம் டிவிடெண்ட் எக்ஸ் டிவிடெண்ட்டுங்கிறது நுட்பமாக ஆராய்ந்து அதை வந்து முதலீடு செய்யணும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் பீரியட்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அந்த குவார்டருங்கிறது 3 months தான் இருக்கு, அடுத்த 90 days அவங்க போன குவார்டரை விட பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக எக்ஸ் டிவிடெண்ட்லேயும் வந்து பிரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பியூர்லி அந்த கம்பெனியோட நிறுவனத்துடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது புதுசாக ஆர்டர் வர பழைய நிகழ்வுகளை வச்சு இப்படி போகலாம்னு அனுமானிக்கலாமே தவிர அதுதான் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்திருக்கக்கூடிய கிடைச்சிருக்க ஆர்டர் திடீர்னு கேன்சல் ஆகும்,
பலவித எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் டெய்லி. வங்கியில வந்து ஒரு நல்ல நிறுவனமா இருக்கக்கூடிய வங்கி துறையில, தனியார் துறையில இருக்கக்கூடிய ஒரு வங்கின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து முதலீடு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய மொத்த வராக்கடன்களோட சதவிகிதம் வந்து ரொம்ப அதிகமானனால அவங்க கேபிட்டலே எரோட ஆகும், அதாவது நெட்ஒர்க்கே வந்து எரோட ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டனாலதான் இப்ப டிபிஎஸ் பேங்க் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஆர்பிஐ அப்ரூவல், அவங்க அதை வேல்யூ பண்ணும்பொழுது இதுக்கு வந்து இந்த பங்குகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்னா இவங்க ஏற்கனவே வராக்கடன்களோட இதை விட அவங்க ஷேர் கேபிட்டல் வந்து குறைவா இருக்கனால அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும்போது முதலீட்டாளருக்கு எதுவுமே வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இப்ப இருக்குங்கிறது. அது வந்து ஒண்ணும் இல்ல, நதிங் மாதிரி. அதான், ஆமா, எல்பிபி ஷேர் வச்சிருக்கிறவங்க எதுவுமே வந்து இப்பத்தைக்கு வந்து எதுவும் இல்லை. ஆனா வந்து இவங்க ஷேர் ஹோல்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணல, நாங்கெல்லாம் வந்து இதை நம்பிதான் வச்சிருந்தோம். இது வந்து டிபிஎஸ்ங்கிற அந்த நிறுவனம், ஏன்னா இப்ப அவங்க கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல வந்து முதலீடு செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அந்த வாங்கியிருக்கும் பொழுது இது அவங்க மேனேஜ்மெண்ட் லெவல்ல எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து இது, ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து அந்த உங்க நெட்ஒர்க் வந்து போயிடுச்சு அப்படின்னாலே வந்து அதுக்கு வேல்யூ இல்லைங்கிற மாதிரி சொல்லிருக்கேன். இதை பத்தி நுட்பமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. காத்திருக்கும் நேகரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், நான் சீனிவாசன் பேசுறேன். கேளுங்க சீனிவாசன், கேளுங்க கேளுங்க. அதாவது சார், இந்த பூமில ஐடிசி ஏன் ஏறல, அதுக்கு என்ன ப்ராப்ளம்? அதாவது 300-350 போக வேண்டிய ஐடிசி இந்த 50,000 பார்த்து கிராஸ் பண்ணியாச்சு, ஏன் ஐடிசி ஏறல, என்ன ரீசன்? ஒரு நிறுவனம், தரமான நிறுவனம், நல்ல பழமையா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஸ்டெடியா. இது எப்படின்னா கன்சூமர்லயும் இருக்காங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஸோ இது வந்து சாரோட கேள்வி நியாயமா, ஏன்னா மற்ற பங்குகள்லாம் இவ்வளவு அதிக அதீத வளர்ச்சியா இருக்கு, சும்மா இருக்கு. ஆமா, இது வந்து இதனுடைய லாப சதவிகிதமும் சீரா இருக்கும், மார்க்கெட்ல அதனுடைய விலையும் வந்து பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாம இருக்கும். மார்க்கெட்ல வாங்குறவங்க இதை உண்மையா இந்த கம்பெனியை புரிஞ்சிருக்கிறவங்க தான் வந்து வாங்குவாங்க. வர்த்தகம் பண்றதுக்கும் பெரிய ஒரு, அதனால வந்து இதுல வந்து என்னன்னா இந்த முதலீடு செஞ்சவங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா இவரெல்லாம் ரொம்ப நாளா வச்சிருக்கறனால இது வந்து நிச்சயமா அவருக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனே பெரிய அளவுக்கு இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்கும். 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த 500-501 ஒன்னும் பெரிய லாபமும் இருக்காது. 498-499 ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, அது ஒண்ணு. பட் இது வந்து 200 ரூபாயில எல்லாம் இருந்திருக்கு. இது வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்டை ஒட்டி நீங்க வந்து ஒரு 10-12% அப்ரிசியேஷன் இருந்துட்டே இருக்கும். அது தவிர அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அதாவது குவிக் லாபம், அதாவது குவிக்கா? ஆமா ஆமா, அந்த குவிக்கா வரக்கூடியது இதுல இருக்கு. 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துல 15 ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னா ஒரு 3 ரூபாய் லாபம், 1000 பங்கு வாங்கினா அவருக்கு 3000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அது இந்த வர்த்தகருக்கு வந்து இது வந்து ஏற்ற பங்கு கிடையாது, இன்வெஸ்டருக்கு நல்ல பங்கு. நல்ல டிவிடெண்ட் தருவாங்க. டிவிடெண்ட் தர, நான் இப்ப சொன்ன பேசணுமே, டிவிடெண்ட் போனஸ் எல்லாமே தர, எல்லாமே வந்து தரக்கூடிய ஒரு நிறுவனம். நல்ல ஒரு அந்த என்னென்னலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து விதிக்கப்பட்டிருக்க விதிகளில் வந்து திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். ஒரு முதலீட்டாளர் இருக்கு, நம்ம என்னன்னா மற்ற பங்குகளோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சொல்றீங்க, இது வந்து வர்த்தகத்துக்கான பங்கு இல்ல, முதலீட்டுக்கான, முதலீட்டுக்கான நல்ல அருமையான பங்கு. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேப்போம். வணக்கம், பிசினஸ் டெய்லி. வணக்கம், உங்க அறிமுகப்படுத்துற கேள்வி கேளுங்க சார். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார், போன்ல கேள்வி கேளுங்க. ஹலோ, என்னதுங்க ஒண்ணு புரியல? இல்ல புரியல, டிவிடெண்ட்ங்கிற வார்த்தை உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா புரியலையா?
அதாவது 1 lakh லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. உங்களுடைய உங்களுடைய போன் வந்து விட்டு விட்டு கேட்குதுங்க, சரியான இதில் இல்லை உங்களுடைய கேள்விக்கு. சாரி, பதில் சொல்ல எங்களால் முடியாது, ஏன்னா அடுத்த நேரங்கள்லாம் காத்துட்ருக்காங்க. நன்றிங்க, உங்களை தொடர்பு கொண்டதுமைக்கு நன்றி. அடுத்த நேரம் தான் ஆர்வப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஓகே, ரைட், அவரோட தொடர்பு இருந்திருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரைட், அவங்க ஏதோ சொல்ல வராங்க, பட் என்ன அதாவது அவங்க சொல்ல வர்றது அனுமானமாக நம்ம எடுத்துக்கிட்டா கூட 1 லட்ச ரூபாய் நான் முதலீடு செஞ்சால் டிவிடெண்ட் எவ்வளோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குற பொதுவான கருத்து. அதாவது டெபாசிட் பண்ணால் எவ்வளோ டிவிடெண்ட், எவ்வளோ நம்ம பேங்க்கில் எப்படி வர மாதிரி எவ்வளோ வருங்கிறத ஒரு கருத்தா, இது பொதுவாக முதலீட்டாளருக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சந்தேகம். ஆமாம், அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து வங்கியை விட 12% மேலே வந்து டிவிடெண்ட்டும் கிடைக்கலாம். நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது டோட்டலாக வந்து நீங்கள் கேபிட்டல் அப்ரிசியேஷன் எல்லாத்தையும் அதனுடைய வாங்கின 100 ரூபாய் விலையிலேருந்து இப்போ 1 லட்ச ரூபா போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வருஷம் முடிவில் வந்து ஒரு 1 லட்சத்தை வந்து 115,000 அட்மீன்ஸ் 15% உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இந்த ஐடிசி போன்ற நிறுவனங்கள் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு லாபம்னு ஒன்று கிடைக்கணும், அப்போ தான் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கிறதோ அப்படி பிரித்து தருவாங்க. அதே போல் செகண்டரி மார்க்கெட்டில் இதோட விலையை வந்து அதோட ஏற்றமும் பெறணும், பெறணும், அப்போ தான் அதை உத்தரவாதம் தர முடியாது. ஆமாம், இதில் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த உத்தரவாதமும் தர முடியாது. ஆனால் நல்ல முறையில் வந்து ஒரு முதலீடை வந்து நல்ல தகவலை சேகரித்து அதுக்கப்புறம் முதலீடு செய்யும் பொழுது குறைந்தபட்சம் பங்குச்சந்தையில் வந்து 12-15% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள். அதாவது ஒன்று வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன், டிவிடெண்ட்டு, இது போன்ற பல போனஸ், இது போன்ற பல கட்டங்களில் வந்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து 15%. இப்போ நான் போனஸ்லாம் பற்றி எடுத்து கேட்கும்போது அது கொஞ்சம் சின்ன சுருக்கமாக அந்த எல்வியை பற்றி கேட்டார். அப்போது டெபாசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஷேர் ஹோல்டருக்கு இல்ல, அது நிதர்சனம் இல்லையா? எஸ் எஸ் கரெக்ட். அது என்ன அது இல்ல, அதுக்கு முன்னால ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். நாங்க குடும்ப தலைவியா இருக்கோம் சார். சரி, நல்லது, சொல்லுங்க கேள்வி. நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் சார். ஓகேமா. நாங்க வந்து இப்போ 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்லாம் வந்து இப்போ பங்குச்சந்தையில போட முடியுமா சார்? அது வந்து எங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், நாங்க எப்படி அதுக்குள்ள என்ரோல் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சார். ரைட், நல்லது. ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோடு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதனால் பொறுப்புள்ள குடும்ப தலைவி உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் 5,000 10,000ங்கிறது எக்ஸஸ் மணியா இல்லை எப்படி உங்களோட இந்த பணம்? சேமிப்பு தான் சார். சேமிப்பு, ரைட். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல், பங்கு சந்தையில் நீங்க பங்கெடுக்கலாம், என்ன பண்ணலாம்ங்கிறது நிபுணர் சொல்லுவார். நிச்சயமா, நிச்சயமா உங்களை வந்து வரவேற்கணும். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து விமன் அக்கௌண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் குடும்ப தலைவிகள், ஏன்னா இப்போ டெக்னாலஜி வந்து அவங்களும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அதனுடைய நேர்த்திகள், அதனுடைய புரிதல்லாம் வந்து நல்லா இருக்கிறனால அந்த ஃப்ரீ டைம், அதாவது அவங்க வந்து மற்ற வேலைகளெல்லாம் கவனித்த பிறகு ஃப்ரீ டைம் இருக்கிறனால இந்த மாதிரியான சிந்தனை வந்து நல்ல ஒரு சிந்தனை. பெண்களுடைய முதலீடு வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு, நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அவங்க 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்க வந்து முதலீடை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பங்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தரகரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நல்ல பங்குகள் இருக்குது. இல்லை nsindia.com உள்ள போனீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க. அவங்களில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த தரகர் ஆஃபீஸை அணுகி இது பண்ணலாம். என்னென்ன பங்குகள் வாங்கணும்னு அவங்க பட்டியலிடுவாங்க. குறிப்பாக வந்து ஆரம்பத்தில் இருக்கிறவங்க நிஃப்டியில் 50 பங்கு இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட பங்குகளில் வந்து ஈவன் நீங்கள் 100 ரூபாய் ஒரு ஷேராக கூட நீங்கள் வந்து சேகரிக்கிறதுக்கு ஒரு 5 பங்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது ஐடி துறை, எஃப்எம்சிஜி, பேங்கிங், ஃபார்மா மற்றும் ஆட்டோ துறை, இந்த பங்குகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த துறை சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் சேகரிக்கும் போது உங்களுக்கு இதனுடைய தகவல் கூட சேகரிக்கும் போது இன்னமும் ஆர்வம் கூடும். எதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது கூடும். அதனால வந்து இந்த 5,000 ரூபாயை வந்து ஸ்லோவாக அவங்க முதலீடு பண்ணும்போது நிச்சயமாக வந்து பாதுகாப்பானதாக. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் உங்கள் நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நேரடியாக சில அந்த கேள்விக்கு வந்துடுறேன். போனஸ் சார், ரைட் சார், ஸ்ப்ளிட் சார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மூணை பற்றி சுருக்கமாக சொல்லிடுங்களேன். நிச்சயமாக, போனஸ் சார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டிவிடெண்ட் மாதிரி தான். லாபத்திலிருந்து அவங்க ரிசர்வில் அதிகமாக அக்யூமுலேட்டடாக இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து அந்த முதலீட்டாளர் நீண்ட காலமாக இருக்கிறவங்களுக்கு வந்து போனஸாக அடிஷ்னலாக வந்து கொடுக்குறாங்க, ஷேராக தராங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம நிறுவனம் எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய போனஸ் மாதிரி தான், அந்த நிறுவனம் போனஸ். அதே மாதிரி ரைட்ஸுங்கிறது ஒரு நிறுவனம் வந்து வளரணும் அப்படின்னா கேபிட்டல் தேவை. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்கிட்ட போய் இந்த நிறுவனம் வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கு, டிவிடெண்ட் கொடுத்துருக்கு, நாங்கள் நீ வளர்ச்சி பெறுறதுக்கு எனக்கு பங்குகள் தேவைன்னும் போது ரைட் இஷ்யூ வந்து கொடுக்கணும். ஸ்பிளிட்டுங்கிறது
அந்த விலை வந்து அதிகமாக ஏறி இருக்கு. சிறு முதலீட்டாளர் நல்ல அந்த பங்குகளில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னும் போது 100 ரூபாய் ஷேரை வந்து 10 ரூபாய்க்கு மாற்றலாம், இல்லை 10 ரூபாய் ஷேரை வந்து 1 ரூபாய் ஷேருக்கு வந்து மாற்றலாம். அப்போ லிக்விடிட்டி, அதாவது வாங்க பங்கேற்பு அதிகமாக இருக்கும். அருமையா சொல்லுங்க. அடுத்து நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ. வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆயில்ங்கிறது ஒரு அச்சுறுத்தலா இருந்தாலும் அதற்குண்டான ஆல்டர்னேட்டிவ்லாம் வந்து அரசாங்கம் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்னால வரக்கூடிய காலங்களில் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து முன்னேற்ற பாதையில் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால இந்த பங்கு சந்தையும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு டெம்பரரியான ஒரு செட்பேக் இருக்கும். அதாவது விற்பனை வந்து அதிகமாக வரும்பொழுது ஒரு வீழ்ச்சி வந்து தற்காலிகமானதாக இருக்கும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம இந்திய பங்கு சந்தை நல்லா இருக்கும். நீங்கள் வந்து முதலீடு செய்யணும்னு நினைக்கும் போது இந்த வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நீண்டகால அடிப்படையில் வந்து முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப அருமையாக இருக்கு. குறைவான நேரத்தில் நிறைவான பதில்களை சொன்ன உங்களுக்கு நமது நேயர்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.